உலக தமிழருக்கு வணக்கம். கண்ட நாயெல்லாம் புத்தி சொல்லும், சாதியா மதமா பிரிஞ்சு கிடக்காத தமிழனா இரு அப்படின்னு சொன்னா தமிழன் எங்கெங்க கேக்குறான், வரவன் போறவன்லாம் புத்தி சொல்றான். இந்த பாருங்க, சத்யராஜ் சொல்லிட்டாரு, வெட்டுறவனும் தமிழன், வெட்டு பட்டவனும் தமிழன், அப்புறம் எப்படி தமிழ் தேசியம் பேச முடியும் அப்படின்னு. அட வெண்ண, அட விளக்கண்ண, தமிழ்நாட்டுல தமிழன் சாதியா பிரிஞ்சு கிடக்குறாங்கிறது உண்மைதான். பிரிச்சு வச்சவன் யாரு? இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்க வேண்டியவன் யாரு? தமிழனா தமிழனா மட்டும் வாழ வைக்க வேண்டியவன் யாரு? தமிழனா திராவிடன்னு சொல்லி திருத்தி பேசுறவன் யாரு? நோட்டுக்கு சீட்டு கொடுக்கறதும் கூட சாதி பார்த்து கொடுக்கறது, எந்த பகுதியில எந்த சாதிக்கார அதிகமா இருக்கான்னு பார்த்து பிரிச்சு கொடுக்கறது யாரு? நோட்டும் சீட்டும் கொடுக்கறதோட மட்டும் இல்லாம ஒன்றிய கவுன்சில இருந்து வார்டு மெம்பர் வரைக்கும் சாதி பார்த்து வேட்பாளர் நிறுத்துறவன் யாரு? வேங்க வயிறுல மலம் கலந்தவனை கண்டுபிடிக்காம இன்னைக்கு வரைக்கும் நாடகம் போட்டு நடிச்சுட்டு இருக்கிறவன் யாரு? தமிழ்நாட்டுல இந்திய அரசாங்கத்தோட சட்டப்படி வந்து பதவி ஏற்றுட்டு எந்த பாரபட்சமும் இல்லாம செயல்படுவேன் பதவி ஏற்றுட்டு சாதி சங்க மாநாட்டுல போயிட்டு நீ வந்து தெலுங்குல பேசிடு, நீ வந்து ரெட்டின்னு சொல்லிடு, நீ வந்து நாயுடுன்னு சொல்லிடு, நீ வந்து நாயகர்னு சொல்லிடு, உனக்குதான் முன்னுரிமை, மேல இருந்து கீழே வரைக்கும் நான் வந்து நம்ம சாதிக்காரன் தான் வந்து அமைச்சரா இருக்கிறதுனால பதவி வாங்கி கொடுப்பேன், நாம தான் இந்த தமிழ்நாட்டை ஆளுன்னு சொல்லி பேசின வெண்ணைங்க எல்லாம் யாரு? அவங்க எல்லாம் வந்து சாதி ஆதரிக்கிறவங்க கிடையாதா? அவங்களுக்கு நீ பேச மாட்டியா கேப்பீங்க? இதெல்லாம் பேசுறதுக்கு நீ யாரு அப்படின்னு சொல்லி கேப்பீங்க? நான் வந்து புரட்சி தமிழன் பட்டத்தை வச்சுக்கிட்டு மானங்கட்டத்தனமா திராவிடனுக்கு சொம்பு தூக்குற தன்னோட சுயநலத்துக்காக மகனுக்கோ மகளுக்கோ திமுகவில பொறுப்பு வேணும் அப்படிங்கறதுக்காக வேண்டி திராவிடத்துக்கு சொம்பு தூக்குற சொம்பு நக்கி கிடையாது. நான் விழுந்தாலும் சரி, என் இனம் எழுந்தாலும் போதும், நான் செத்தாலும் சரி, என் இனம் வாழ்ந்தாலும் போதும் நினைக்கிற தேசிய தலைவன் பிரபாகரனுடைய பிள்ளையா பேசுறேன். எனக்கு அந்த தகுதி இருக்கு, நான் பேசுறேன்னு நினைக்கிறேன். சரியா, இப்போ நம்ம சத்யராஜ் பத்தான் பேசுறோம் அப்படிங்கறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். இவர் வந்து பாகுபலியில கட்டப்பாவை மட்டும் முதுகுல குத்தல, தான் பிறந்த தமிழ் இனத்தையும் முதுகுல குத்திருக்கிறார் அப்படிங்கறதுதான் உண்மை. தமிழன் வந்து சேரன் சோழன் பாண்டியன்னு பிரியாம ஒண்ணு ஒற்றுமையா இருந்துக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா தமிழன் அப்படிங்கிற ஒரே அடையாளத்தோட இருந்திருப்பான்னா இன்னைக்கு உலகத்துல பாதிய தமிழன் தான் ஆண்டிருப்பான். அதே மாதிரி பெருந்தலைவர் காமராஜ் அவர்கள் இந்தியனாக இல்லாமல் தமிழனாக உணர்ந்து தான் சொன்னா வாக்கு செலுத்துவான், நின்னா வாக்கு செலுத்த மாட்டான் அப்படின்னு வடநாட்டுக்காரனை பத்தி சரியா புரிஞ்சு வச்சிருந்த மாதிரி அக்கம்பத்து மாநிலத்துல பக்கத்து மாநிலத்துல இருக்கவனையும் புரிஞ்சு வச்சுக்கிட்டு நம்ம மாநிலத்துக்கு வர வேண்டிய எல்லாத்தையும் வந்து சரியா நிலப்பகிர்வின் போது கேட்டு வாங்கியிருந்தா, மாநிலத்தினுடைய இடப்பங்கின் போது கேட்டு வாங்கியிருந்தா, நதிநீர் உரிமையை தொடங்கி எல்லா உரிமைகளையும் வந்து வளப்பங்கிட்டையும் சமமா கேட்டு வாங்கியிருந்தா இன்னைக்கு கர்நாடகக்காரன்ட்டையும் ஆந்திராக்காரன்டையும் கேரளாக்காரன்ட்டையும் எந்த விஷயத்துக்கும் நம்ம தொங்க வேண்டிய தேவை இருந்திருக்காது. இப்படி எல்லா இடத்தையும் பெருந்தன்மையால பிழை செஞ்சதுனாலதான் இன்னைக்கு வந்தவன் போனவெல்லாம் வந்து ஆட்சி அதிகாரத்துல உட்காந்துட்டு நமக்கே புத்தி சொல்லிட்டு இருக்கான். அதாவது ஆட்சி அதிகாரத்துல யார் இருக்காங்கிறதே பத்தி யோசிக்காம தன்னை சந்திக்க வந்த ஒரு முதியவரை பார்த்து மைசூர்ல இருந்து வந்தான்னு சொன்னே நீ கவுடாவான்னு கேட்டவங்கன்னா வந்து சாதிவாதி கிடையாதான். ரெட்டிகள் மாநாடு சங்கத்துல மாநாடு போடுறவங்க தமிழ்நாட்டை உட்காந்துட்டு வந்து என்னென்ன மாநாடு போறாங்கன்னு கொஞ்சம் நீங்க பாருங்க. இவங்கெல்லாம் வந்து சாதியவாதிகள் கிடையாதான், இவங்க தான் ஆட்சி அதிகாரத்துல உட்காந்துருக்காங்க, சாதி அன்னைக்கு இருக்குமா பிரிச்சு வச்சிருக்காங்க. சரி, இப்படி ஒரு கேள்வி கேட்டுமா, அப்ப ராமசாமி நாயக்கர்னு ஒருத்தர் சாதியை ஒழிச்சு கிழிச்சிட்டாருன்னு சொன்னீங்களே, அப்ப அது பொய்யா? சாதி இருக்கு, தமிழன் தமிழன் வெட்டிக்கிறான்னா தமிழனுக்கு நாங்க பகுத்தறிவை சொல்லி கொடுத்தோம், படிக்க சொல்லி கொடுத்தோம் சொன்னீங்களே, அதெல்லாம் புருடாவா? அப்போ தமிழனை ஏச்சு பிழைக்கிறது எப்படின்னு நான் கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க. அப்போ திராவிடம் அப்படிங்கிற பொய்யான விஷயத்துக்கு ஆட்சி அதிகாரத்தை இருக்கு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காண்டி முட்டு கொடுத்து அவங்க தயவுல வாழ நினைக்கிறவனை துறவுகின்னு சொல்லாம வேற என்னன்னு சொல்ல முடியும்? உனக்கு பதவி வேணும் அப்படின்னா, உன் பிள்ளைங்களுக்கு பதவி வேணும் அப்படின்னா அதை நேரடியா போய் சொம்படுத்தி கேட்டு வாங்க. இல்லைன்னா நான் வாய வாடகைக்கு தான் விடுறேங்க சொல்லிட்டு வாங்க. தேவையே இல்லாம தமிழர்களை சீண்டி பாக்குற வேலை வேணாம், திராவிடத்தை தூக்கி பிடிக்கிற வேலையும் வேணாம். அப்படி தூக்கி பிடிச்சா திருமாவளவனுக்கு லண்டன்ல மலேசியாவில என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும். அது தமிழ்நாட்டுல உனக்கு நடக்கும். புனிங்கி பேசுனது போதும், இறங்குன்னு சொல்லி உங்களை மேடை விட்டு இறக்கி விடுற காலம் ரொம்ப தூரத்துல இல்ல அப்படிங்கிறது தான் சொல்லிக்கிறேன். இவ்வளவு பேச்சு பேசுற வெங்காயம் இதே திருமாவளவனை பிளாஸ்டிக் சேர்ல ஒரு ஒரு முறையை உட்கார வைக்கிறது, தன்னை பார்க்க வந்தவர்களை வந்து தாழ்த்தப்பட்ட சாதிக்காரன் தமிழன் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நிக்க வச்சே பேசுறது, இதெல்லாம் வந்து எதுல சேரும்? இதே திருமாவளவனுடைய கொடி வந்து சேலம் மாவட்டம் மோரூர்ல பறக்க விடாம இறக்குனாங்களே, திரும்பி வந்து காவல்துறை வந்து திருமாவளவன் கட்சிக்காரனே கைது செஞ்சு, அதெல்லாம் எந்த அடிப்படையில செய்யப்படுதுன்னு இந்த தகடு சத்யராஜுக்கு தெரியுமா தெரியாதுன்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி இன்னைக்கு நாங்குநேரில் நடந்திருக்கு சாதிய படுகொலை, யாரோட ஆட்சி அதிகாரத்தை இருந்திருக்கு இருக்கும்போது நடந்திருக்கு
அப்போ இன்னைக்கு வரைக்கும் நீங்க சாதியை ஒழிக்கணும் ஒழிக்கணும்னு பேசிட்டு சாதியை பள்ளிக்கூடத்துல படிக்கிற பிஞ்சோட மனசு வரைக்கும் கொண்டு போய் புகுத்திருக்கீங்க அப்படிங்கறதுதான் உண்மையை தவிர்த்து வேற எந்த காரணமும் கிடையாது. இன்னைக்கு ஒண்ணுமே இல்ல. நீங்க வார்டு மெம்பர் வரைக்கும் எதை அடிப்படையை வச்சு நீங்க நிப்பாட்டுறீங்க? லோக்கல்ல செல்வாக்கா இருக்கக்கூடிய எந்த சாதி இருக்கோ அதிக பெரும்பான்மை இருக்கிற எந்த சாதி இருக்கோ அந்த சாதியில உள்ளதா நிப்பாட்டுறீங்க. உங்களுக்கு சாதி பத்தி பேசுறதுக்கு ஏதாவது யோக்கியதை இருக்கா? இப்பவும் சொல்றேன், திருமாவளவனுக்கு மலேசியாவில் நடந்ததுதான் தமிழ்நாட்டுல சத்யராஜ்யம் நடக்கும். அது மட்டும் இல்ல, இப்ப வந்து தமிழர் மேல அக்கறை உள்ளவனா இருந்தா, மாற்று இனத்தாரா இருந்தா சரி, மாற்று நாட்டுக்காரா இருந்தா சரி, இப்போ பெண்ணி குயிகா இருக்கட்டும் இல்ல ஜி போப்பா இருக்கட்டும், அவர்களை நாங்க வந்து கடவுளா மதிச்சு கொண்டாடுவோம். ஆனா நீ துரோகியா இருந்தால், தமிழ் இனத்துல பிறந்திருந்தாலும் உனக்கு வந்து தக்க பாலம் போகட்டும், நீ வைக்க வேண்டிய இடத்துல வைப்போம் அப்படிங்கறத வந்து சத்யராஜ்க்கு மட்டும் இல்ல, சத்யராஜ் மாதிரியே வந்து தமிழனா பிறந்துட்டு தமிழ் இனத்துக்கு எதிராகவும் தமிழ் இனத்தின் பிஞ்சுகளுக்கு எதிராகவும் தமிழ் இனத்தின் கொள்ளை நடத்தி இருக்கக்கூடிய எதிர்காலத்தின் வளங்களை அழித்துக் கொண்டிருக்கக்கூடிய திராவிடத்துக்கு ஆதரவாக பேசக்கூடிய எவனா இருந்தாலும் அவனுடைய முகத்திலே கிழிப்போம் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.